சர்க்கரை வியாதின்னா என்ன, அது ஏன் வருது, வரும்போது என்ன நடக்குது, எப்படி நமக்கு நாமே சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். நாம் சாப்பிட்ற எல்லா உணவுகளிலும் சர்க்கரை இருக்குது, சுகர் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது. எல்லாரும் நல்லா கவனிங்க, இது எல்லாமே ஒன்று தான். சர்க்கரைங்கிறது தமிழ், சுகருங்கிறது இங்கிலீஷ், குளுக்கோஸ்ன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதுக்கு கார்போஹைட்ரேட்னு இன்னொரு பேர் இருக்குது, அது ஸ்டார்ச்சிலிருந்து வருது. எல்லாமே ஒன்று தான். இப்படி நான் மாற்றி மாற்றி பேசுவேன், குழம்பிடாதீங்க. என்ன இவர் முதல்ல சர்க்கரை பற்றி பேசியிருந்தார், இப்போ திடீர்னு சுகரை பற்றி பேசுகிறாருன்னு குழம்பிடாதீங்க. நல்லா கேளுங்க, நாம் சாப்பிட்ற எல்லா உணவுலையும் சர்க்கரை இருக்கு. இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி எல்லாத்துலேயுமே சர்க்கரை இருக்கு. இது வாயில் ஜீர்ணமாகி, வயிற்றில் ஜீர்ணமாகி, குடல்ல ஜீர்ணமாகி, ரத்தத்தில் கலக்குது. ரத்தத்தில் சர்க்கரை சுத்திட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்னோம், ஒவ்வொரு செல்லும் ஒரு ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணுங்க, ஒரு கதவு இருக்கும். இந்த செல்லு என்ன பண்ணும் தெரியுமா, கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்குங்க. சரிங்களா, நல்லா கேளுங்க, சர்க்கரை மட்டும் உள்ளே போட்டுக்காது. ஒரு செல்லு என்ன பண்ணுமாமா, எல்லா பொருளையும் உள்ளே போட்டுக்குமாமா, ஒரு சர்க்கரையை மட்டும் என்ன தெரியாமல் பண்ணும், ஒரு கேள்வி கேட்கும். நல்ல சர்க்கரையாக இருந்தால் உள்ளே போட்டுக்கும், கெட்ட சர்க்கரையாக இருந்தால் உள்ளே போட்டுக்காது. நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரைன்னா என்னென்னா, வாயு வயிறு குடலில் ஒழுங்காக ஜீரணமானால் நல்ல சர்க்கரை, வாயு வயிறு குடல்ல தப்பு தப்பா ஜீர்ணமானா கெட்ட சர்க்கரை. ஒரு செல்லு என்ன பண்ணுமாமா, ஒரு சர்க்கரையை பார்த்து, ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை பார்த்து உடனே எடுத்துக்காது, ஒரு கேள்வி கேட்குமாமா, நீ நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு கேள்வி கேட்குமாமா. அந்த சர்க்கரை சொல்லுமாமா, நாயகன் படத்தில் வர கமலஹாசன் மாதிரி, எனக்கு தெரியலையேப்பா அப்படிங்குமாமா. அப்போ செல்லு சொல்லுமாமா, இங்கே பாரு எனக்கும் தெரியல, நீ ஒன்று பண்ணு. அப்படியே சுத்திக்கிட்டு போனீங்கன்னா ஒரு உறுப்பு இருக்கும், அதுக்கு பேரு கணையம், இங்கிலீஷ்ல பேங்க்ரியாஸ். எல்லாத்துடைய உடம்புலையும் பேங்க்ரியாஸ்ங்கிற கணையம்ங்கிற ஒரு உறுப்பு இருக்கு. அதோட வேலை என்ன தெரியுமா, நல்லா கேட்டுக்குங்க, குவாலிட்டி கண்ட்ரோலர், அதாவது நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை கண்டுபிடிக்கிற தர கட்டுப்பாட்டு ஆபீசர், குவாலிட்டி கண்ட்ரோலர், கியூசி டிபார்ட்மெண்ட். அவர் என்ன பண்ணுவாரு, ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை ஒவ்வொன்றா எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒழுங்கா ஜீரணமா இருந்தா நல்ல சர்க்கரை அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்சுலின் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை கொடுப்பார். எந்த சர்க்கரை ஒழுங்கா ஜீரணமாகலையோ அதுக்கு இன்சுலின் கிடைக்காது. எல்லாருக்கும் கவனிங்க, இன்சுலின் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, சும்மா ஏனோ தானு சுரக்கிறது கிடையாது, ஒழுங்கா ஜீர்ணமான சர்க்கரைக்கு மட்டும்தான் இன்சுலின் சுரக்கும். தப்பு தப்பா ஜீர்ணமாகி அறகுறையா ஜீர்ணமான சர்க்கரைகளுக்கு இன்சுலின் கிடைக்காது. இன்சுலின் என்பது ஒரு தர கட்டுப்பாட்டு முத்திரை மாதிரி. இப்போ பெரிய பெரிய கம்பெனியில எல்லாம் ஒருத்தர் இருப்பாரா, கியூசி டிபார்ட்மெண்ட், அவங்க என்ன பண்ணுவாங்க, தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள், எல்லாரும் கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்த பொருளை இவங்க ஜாலியாக உட்காந்துருப்பாங்க, டை கட்டிட்டு ஸ்கோட்டு போட்டு, அதை எடுத்து கடைசியாக டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, ஒழுங்காக மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தா ஓகே டெஸ்ட்டுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா?
ஒரு ஒழுங்கா மேனுஃபேக்சர் ஆகலைன்னா, ஒழுங்கா தயாரிக்கலைன்னா ரிஜெக்ட் பண்ணி குப்பையில் போடுவாங்களா? நல்லா கேளுங்க, அந்த வேலையை தான் கணையம் பண்ணிட்டு இருக்கு. கணை என்ன பண்ணும், ஒழுங்கா ஜீரணமான சர்க்கரைகளுக்கு இன்சுலின் கொடுத்து செல்லுக்குள்ள போக சொல்லும், ஒழுங்கா ஜீரணமாகாத சர்க்கரைகளுக்கு இன்சுலின் கொடுக்காது, அதனால் செல்லுக்குள்ள போக முடியாது. ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, சர்க்கரை நோய் என்பது கணையம் கெட்டு போற நோய் இல்லை, ஜீரணம் கெட்டு போற நோய். எல்லாரும் சொல்லுவாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மால் ஃபங்க்ஷனா பேங்கிரியாஸ் அப்படிம்பாங்க. உங்க பேங்கிரியாஸ் தப்பு பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஹலோ, தப்பெல்லாம் பண்ணல, ஜீரண தப்பானதுனால இன்சுலின் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, ஒழுங்கா மேனுஃபேக்சர் பண்ணல பொருள்களை, அந்த கம்பெனி கியூசி டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் பண்ணி குப்பையில போடுறாங்க. இப்போ அவங்க மேல தப்பு சொன்னா ஒத்துக்குவீங்களா? என்ன சொல்லுவாங்க, நீ ஒழுங்கா தயாரிச்சா நான் ஏன் ரிஜெக்ட் பண்றேன் கேட்பாங்களா இல்லையா? புரிஞ்சுக்கங்க, சர்க்கரை நோய் என்பது கணையம் கெட்டு போற நோய் இல்லை, ஜீரணம் கெட்டு போற நோய். இப்போ நான் சர்க்கரை நோயை பத்தி இன்னும் விளக்கமா சொல்ல போறேங்க. அதனால உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கோ இல்லையோ கொஞ்சம் கவனமா நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு கேளுங்க. அதை மட்டும் கேட்டீங்கன்னா இப்போ ஒரு அரை மணி நேரத்துல உங்களுக்கு சர்க்கரை வியாதியே கிடையாது. இங்க பாருங்க, ஒரு குழந்தை சாப்பிடுது. குழந்தையா இருக்கும்போது எப்படி சாப்பிடுவோம், நல்லா ஜாலியா இருப்போம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோம், நினைச்சா சாப்பிடுவோம், வேண்டாம்னா துப்புவோம், தூக்கம் வந்தா தூங்குவோம், ஓடுவோம், ஓடியாருவோம். அப்போ ஒழுங்கா ஜீரணம் ஆகுமா? ஒரு குழந்தை ஒழுங்கா ஜீரணம் பண்ணும் பொழுது, நல்லா கேட்டுக்குங்க, அந்த குழந்தை சாப்பிடுது, ஜீரணம் ஆயிடுச்சு, சாப்பிட்ட எல்லாமே ஜீரணமாகி 500 சர்க்கரை ரத்தத்துல கலக்குது. எல்லாரும் கற்பனை பண்ணுங்க, ஜஸ்ட் இமேஜினேஷன், ஒரு கற்பனை புரியறக்காக. இப்போ 500 சர்க்கரையும் ஒழுங்கா ஜீரணம் ஆயிருச்சா, குழந்தைக்கு ரத்தத்துக்கு போயிருச்சா, இப்ப செல்லுக்குள்ள போக முயற்சி பண்ணுதா? இப்போ எந்த செல்லுமே சர்க்கரை எடுத்துக்க மாட்டேங்குது. ஏன் நான் ஏற்கனவே சொன்னேன், செல் என்ன பண்ணும், கதவை திறந்து நல்ல சர்க்கரையா இருந்தா எடுக்கும், கெட்ட சர்க்கரை எடுக்காதா? அப்போ இந்த 500 சர்க்கரையும் ரத்தத்துல சுத்திட்டு இருக்கு, செல்லுக்குள்ள போக முயற்சி பண்ணுது, செல் எடுத்துக்க மாட்டேங்குது. இங்க பாரு, நீ நல்லவனா கெட்டவனான்னு தெரியல, நீ ஒண்ணு பண்ணு, போய் இன்சுலின் வாங்கிட்டு வா அனுப்புது. இந்த 500 சக்கரை என்ன பண்ணுது, இந்த 500 சக்கரையும் சுத்திட்டு கணையத்துக்கிட்ட போகுதா, பேங்க்ரியாஸ் கிட்ட. நம்ம பேங்க்ரியாஸ் என்ன பண்ணுது, ஒவ்வொரு சர்க்கரையா எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒழுங்கா ஜீரணமான சர்க்கரை எல்லாம் நல்ல சர்க்கரைன்னு இன்சுலின் கொடுக்குது, ஒழுங்கா ஜீரணமாகாத சர்க்கரைக்கெல்லாம் இன்சுலின் தர மாட்டேங்குது. அப்போ இந்த குழந்தை சாப்பிடும் பொழுது எல்லாமே ஒழுங்கா சாப்பிட்டுச்சா, அப்ப எல்லா சர்க்கரைக்கும் இன்சுலின் கிடைச்சிருச்சா? இப்போ ஒரு கற்பனை, அந்த குழந்தையின் ரத்தத்தில் 500 சர்க்கரை நல்ல சர்க்கரையாக இன்சுலினோட சுத்திட்டு இருக்கு. உடம்பு என்ன பண்ணும், ஒவ்வொரு செல்லும் என்ன பண்ணும், கதவை திறந்து எடுத்து சர்க்கரை எடுத்து பார்க்குமா, அதில் இன்சுலின் இருக்குமா, உள்ள போட்டுக்குது. நல்லா கேட்டுக்குங்க, இந்த குழந்தையோட உடம்புல 300 சர்க்கரை தான் தேவைப்படுது, 500 சர்க்கரை இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் தேவையில்லாம சர்க்கரை இருந்தால் எடுத்து உள்ள போட்டுக்காது, புரிஞ்சுக்குங்க, அதுக்கு வேணுங்கிறது மட்டும் தான் எடுக்கும். செல்லே இத்தினோன்னு இருக்குது, அது தேவையில்லாம எடுத்து உள்ள போட்டுக்குமா, எது வேணுமோ அது மட்டும் தான் எடுக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, 500 சர்க்கரை இருக்குது, 300 சர்க்கரை செல்லுக்குள்ள போயிடுச்சு, 200 அதிகமா இருக்குதா, என்னாகும்? உங்க வீட்டுக்கு 500 ரூபாய் சம்பாரிச்சுட்டு போறீங்க, உங்க வீட்டில் குடும்ப செலவுக்கு 300 ரூபாய் இருந்தா போதும், என்ன பண்ணுவீங்க, 300 ரூபாய் செலவு முடிச்சுட்டு மிச்ச 200 ரூபாய அதிகமா இருக்குன்னு கிழிச்சு குப்பையில போட்டுருவீங்களா? என்ன பண்ணுவோம், சேமிச்சு வைப்போம். பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க, அதே மாதிரிதான் உடம்பு என்ன பண்ணா, 200 சர்க்கரை அதிகமா இருக்குதா, அதுல இன்சுலின் இருக்கா, நல்ல சர்க்கரையா? அப்ப என்ன பண்ணும்னா, நல்லா கேட்டுக்குங்க, லிவர் இருக்கு இல்லையா, லிவர் என்ன பண்ணும், 200 சர்க்கரை எடுத்து ஒரு சர்க்கரையா மாத்திரும். அந்த சர்க்கரைக்கு பேரு சர்க்கரை இல்லை, செறியூட்டப்பட்ட சர்க்கரை. புரிஞ்சுக்குங்க, தமிழ்ல சர்க்கரைன்னு சொன்னா குளுக்கோஸ், தமிழ்ல செறியூட்டப்பட்ட சர்க்கரைன்னு சொன்னா கிளைகோசன். இது வரைக்கும் குளுக்கோஸ் குளுக்கோஸ் குளுக்கோஸ்ன்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கிளைகோஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளைகோஜன்னா என்னன்னா, இங்க பாருங்க, ஒரு சர்க்கரைக்கு பேர் சர்க்கரை, 100 சர்க்கரையை ஒன்று சேர்த்தா கிளைகோஜன், 50 சர்க்கரையை ஒன்று சேர்த்தாலும் கிளைகோஜன் தான். கிளைகோஜன்னா என்னன்னா, நிறைய சர்க்கரை சேர்க்கப்பட்ட ஒரு தொகுப்பு, அது குட்டியா இருக்கும், செயின் மாதிரி இருக்கும். இப்போ உங்க வீட்டில் ஒரு ஒரு ரூபாயா 300 ரூபாய்க்கு இருக்கு, என்ன பண்ணுவீங்க,
மூணு 100 ரூபா நோட்டா மாத்துவீங்க இல்லையா சேமிச்சு வைக்கிறதுக்காக, அந்த மாதிரி நம்ம உடம்பு என்ன பண்ணோம்னா 200 சர்க்கரை இருக்கு இல்லையா தனித்தனியா, 200 ஒன்று சேர்த்து 1 ரூபா நோட்டா மாத்திரம், அதாவது 200 ரூபா நோட்டா மாத்தும், இதுக்கு பேர் கிளைக்கோஜன். இப்படி 200 சர்க்கரையை ஒன்று சேர்த்து 1 சர்க்கரையா மாத்தி எங்க சேமிச்சுக்கும் தெரியுமா, மூளை பிரைன், லிவர் கல்லீரல், மசில்ஸ் சதை நார்கள், இங்க சேமிச்சு வச்சிருங்க. புரிஞ்சுக்கங்க, இந்த குழந்தைக்கு இப்ப சக்கரை நோய் வந்துருச்சா இல்லை, 500 சக்கரை உள்ள போச்சு, 500 இன்சுலின் கிடைச்சிச்சு, 300 செல்லுக்குள்ள போச்சு, 200 கிளைக்கோஜன் மாறிடுச்சா, இப்போ இந்த குழந்தை சர்க்கரை வியாதி குழந்தை கிடையாது. ஓகேங்களா? ஒரு குழந்தை எப்ப தெரியுமா தப்பா சாப்பிடும், அதுக்கு காரணம் அம்மாதான். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை ஒழுங்கா தான் இருக்கும், முதல்ல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துவாங்க, அப்பதான் தப்பா சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கும். அது வரைக்கும் லேட்டாக எழுந்திரிச்சா விட்டுருவாங்க, நினச்சா சாப்பாடு தருவாங்க, அது நினச்சா தூங்கும். எப்போ ஸ்கூலுக்கு சேர்த்திட்டோமோ என்ன பண்ண எழுப்புவாங்க, காலைல 7 மணிக்கு எந்திரி, 5 மணிக்கு இப்போல்லாம் ஸ்கூல் 5 மணி 6 மணிக்கு எழுப்பி எந்திரி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. அந்த குழந்தை என்ன பண்ணும், அம்மா நான் தூங்குறோம்மா விடுமாங்க, அதை பிடிச்சி இழுத்துட்டு போய் அதை குளிப்பாட்டி அப்படியே தூங்கிட்டே குளிக்கும். அப்படியே குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி பவுடர்லாம் போட்டு உட்கார வச்சு சோத்தை கொடுப்பீங்க. சாப்பிடுமா இந்த குழந்தையாவது, வேண்டாம் அப்படிங்க, சாப்பிடு ஸ்கூலுக்கு போனால் சோறும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லி பசியே இல்லாத குழந்தைக்கு உள்ளே எடுத்து ஊட்டு ஊட்டுன்னு ஊட்டி பாவம் அந்த குழந்தை முழுங்கும். இதில் வேற தண்ணி வேற எடுத்துட்டு முழுங்கு, இந்த சாப்பாடு தண்ணி சாப்பாடு தண்ணின்னு போட்டு குச்சியெல்லாம் வச்சு குத்து குத்துன்னு குத்தி பாவம் அந்த சின்ன குழந்தைய கஷ்டப்படுத்தி சாப்பாடு கொடுக்குறமா. இப்போ சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகுமா, இந்த சாப்பாடு தாங்க முதல் முதல்ல உள்ளே போய் ஒழுங்காக ஜீரணமாகாமல் கெட்ட சர்க்கரையாக ரத்தத்தில் கலக்குது. அந்த சர்க்கரை என்ன தெரியுமா, இப்ப பாருங்க அந்த குழந்தைக்கு 200 கெட்ட சர்க்கரை, 300 நல்ல சர்க்கரை வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு இப்போ உங்க அந்த கணை என்ன பண்ணும், 300 நல்ல சர்க்கரைக்கு இன்சுலின் கொடுக்குமா, 200 கெட்ட சர்க்கரைக்கு இன்சுலின் கொடுக்காதா? கவனிங்க, இந்த 300 நல்ல சர்க்கரையும் செல்லுக்குள்ள போயிடுச்சு, 200 கெட்ட சர்க்கரைக்கு இன்சுலின் கிடைக்கலையா, இது செல்லுக்குள்ளேயும் போக முடியாது, பீரோக்கும் போக முடியாது, இந்த பிரெயின் மசில் அங்கேயும் போக முடியாது. நான் கேட்குறேன், நீங்கள் வீட்டுக்கு 500 ரூபா சம்பாரிச்சிட்டு போகிறீங்க, 200 ரூபா கள்ள நோட்டு, 300 ரூபா நல்ல நோட்டு, கள்ள நோட்டுன்னு தெரிஞ்ச உடனே எடுத்து பீரோவில் சேர்த்து வைப்பீங்களா, கிழிச்சு குப்பையில் போடுவீங்களா, கிழிச்சு குப்பையில் போடுவீங்க. அதே மாதிரி 300 ரூபா குடும்ப செலவுக்கு பயன்படுத்துறீங்களா, 200 ரூபா கள்ள நோட்டுன்னு தெரிஞ்ச உடனே கிழிச்சு குப்பையில் போடுறீங்களா, நல்லா கேளுங்க. அதே மாதிரி 200 சர்க்கரை ஒழுங்கா ஜீர்ணமாகாத சர்க்கரைன்னு உடம்பு முடிவு பண்ணோடனே அந்த லிவர் இருக்கு இல்லையா, முதல்ல 200 சர்க்கரை கொண்டு போய் பிரெயின்ல வச்சது இல்லையா, அதே லிவர் இப்ப என்ன பண்ணுது, அந்த 200 சர்க்கரையை லிவர் உடைச்சு விடுது. எந்தெந்த சர்க்கரை உடஞ்சு சுத்திட்டு இருக்குதோ, கிட்னி இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவாமா, உடஞ்ச சர்க்கரையெல்லாம் கெட்ட சர்க்கரைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து யூரினரி பிளாடருக்கு அனுப்பிச்சிரும், மூத்திர பைக்கு, மூத்திரப்பையில யூரின்ல கலந்து யூரினா வெளியே போகுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய யூரின் வருதுன்னு சொல்றாங்களா, அது ஏன்னு தெரியுமா, பிரச்சனை சர்க்கரை நோய் இல்லை, நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்கா ஜீர்ணமாகாதனால அந்த ரிஜெக்ட் ஆன கெட்ட சர்க்கரை மூத்திரம் வழியா வெளியே போகுது. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு சுகர் வந்துருச்சா இல்ல ஒழுங்கா ஜீர்ணமாகலையா, டாக்டர் என்ன பண்ணுவாங்க, யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உங்கள் யூரினில் நிறைய சர்க்கரை இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சர்க்கரை நோயின்னு சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க, வடிவேல் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சொல்கிற மாதிரி நீ புடுங்குற ஆணியெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு சொல்கிற மாதிரி யூரின் வழியாக போகிற எல்லா சர்க்கரையும் தேவையில்லாத சர்க்கரை, அதையும் முடிச்சு ஆராய்ச்சி பண்ணுறீங்க. இங்கே பாருங்க, ஒழுங்காக சாப்பிட்லன்னா மூத்திர வழியாக நிறைய சர்க்கரை வரத்தானே செய்யும், அப்போ அதை சரி பண்ணுமா, இதை சரி பண்ணுமா, அதை டெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க, புரிஞ்சுக்குங்க. யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்குற எல்லா வைத்தியமும் ஒரு தவறான கண்ணோட்டம்ங்க, அதை பற்றி சொல்லிடுறேன். இனிமேல் யாரும் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்காதீங்க. இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களா, யூரினில் வந்து கிரியேட்டினின், புரோட்டீன், விட்டமின், அல்புமின், குளுக்கோஸ் அப்படி லிஸ்ட் வச்சுருக்காங்களா, யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அந்த குறிப்பிட்ட லெவல்குள்ளே முன்ன பின்ன போச்சுன்னா அது ஒரு வியாதின்னு சொல்லி அதுக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்களா, இது ஒரு தவறான வைத்தியம் நிரூபிக்கிட்டா. இங்கே பாருங்க, உங்கள் வீட்டில் சமையல் பாத்திரம் கழுவுறீங்கள சிங்க்கு, பழைய பாத்திரமல்ல, அதில் ஒரு பைப் ஒன்று வெளியே போகுது இல்லையா, நான் ஒன்று பண்ணுறேன்,
டெய்லி வந்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணி ஒரு வீட்டில் இருந்து வரும் சமையல் கட்டிலிருந்து வரும் தண்ணிக்கு இவ்வளோதான் குப்பை வெளியே வர வேண்டும் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கிறேன். அந்த ரூல்ஸுக்குள்ள முன்ன பின்ன போச்சுன்னா உங்கள் சமையல் ரூம் கெட்டு போச்சுன்னு சமையல் ரூமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஒத்துக்குவீங்களா? என்ன சொல்லுவீங்க? யோ, வீணாக போகிற தண்ணியை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணுறியே, அறிவில்லையான்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அதே மாதிரி தான் லெட்டின்லேருந்து தண்ணி டெய்லி வெளியே போகுது இல்லையா? டெய்லி கிலோ கணக்கில் கணக்கு போட்டு நேற்று எதுக்கு 15 கிலோ போச்சு, இன்றைக்கி என்ன 3 கிலோ வந்துட்டு என்ன சொல்லுவீங்க? நேற்று நிறையா போச்சு, நிறையா வந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சமாக போச்சு, கொஞ்சம் வந்துச்சுன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அதெல்லாம் ஒரு கணக்கு, அதை போய் ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? அப்போ அதே மாதிரி தானே இதுவும். இங்கே பாருங்கள், யூரின் டெஸ்ட்டை எடுத்து யாரும் பார்க்கக்கூடாது. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. யாருக்காவது ஆரஞ்சு பழம் பிடிக்குமா? கொடுக்குறேன், சாப்பிடுங்க. காலையில் மத்தியானம் நைட்டு 3 நேரம் ஆரஞ்சு பழமே கொடுத்துட்டே இருப்பேன், சரியா? அதை மட்டும்தான் சாப்பிட்ருக்கணும், வேறு எதுவுமே கொடுக்க மாட்டேன். 4 நாள் தொடர்ந்து கொடுப்பேன். 5வது நாள் காலையில் பசி எடுக்குதுன்னு சொல்லும்போது ஆரஞ்சு பழம் கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை ஆரஞ்சுன்னு சொல்லுவீங்க. 3 நாள் பிடிச்ச ஆரஞ்சு இன்றைக்கே பிடிக்கல. இப்போ ரகசியம் சொல்கிறேன், எது பிடிக்குதோ நமக்கு வேணும், எது பிடிக்கலையோ நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அப்போது ஆரஞ்சு பழத்தில் உள்ள சத்துப்பொருளும் விட்டமினும் மினரலும் நமது உடம்பில் டிஃபிஷியன்சி குறைவாக இருக்கும் பொழுது ஆரஞ்சு பழம் பிடிக்குது. சாப்பிட்றோம் 4 நாள் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டோன்ன நமது உடம்பில் ஆரஞ்சு நாமளும் ஒன்றாயிட்டங்க. ஆரஞ்சு பழத்தில் இனமெல்லாம் தாது பொருளை விட்டமின் இருக்கோ நம்ம உடம்புல அதே இருக்குது, ரெண்டு ஒன்றாயிருச்சா? அப்போது ஆரஞ்சு பிடிக்காது. இப்போது பிடிக்காத ஆரஞ்சு 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தில் உள்ள தாது பொருளை விட்டமீனும் மூத்திரம் வழியை நிறையா வெளியே போகுமா? இதுக்கு பேர் நோயின்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ஒன்றும் இல்லைங்க, பருப்பு சாப்பாடுங்க. 3 நேரமும் பருப்பு சாப்பாடே கொடுக்குறேன், 7 நாளைக்கு. 8வது நாள் பருப்பு சாப்பாடு பிடிக்கலையா? கஷ்டமாக இருக்கா? பருப்பு சாப்பாடு தானா, வேற எல்லாம் இல்லையான்னு கேட்குறீங்களா? இப்படி மறுபடியும் 8 நாள் பிடிக்காத பருப்பு சாப்பாடை சாப்பிட்டு போய் கிட்னி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அதில் ப்ரோட்டீன் நிறையா வருதுன்னு சொல்லி உங்கள் கிட்னி கெட்டு போச்சு, ப்ரோட்டீனோட தான் தூக்கி வெளியே வீசுதுன்னு வைத்தியம் பண்ணி உங்களுக்கு டயலிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புரிஞ்சுதா? பிடிக்காத உணவை சாப்பிட்டா கிட்னி டெஸ்ட் ரிப்போர்ட்டு தப்பு தப்பாக தான் காட்டும். யார் கிட்னி டெஸ்ட் பண்ணாலும் ஏன் தெரியுமா கிட்னி ஃபெயிலியர்னு உடனே ரிசல்ட் வந்துடுது? யாருமே பிடிச்சதை சாப்பிட்றதே இல்லை. நல்லா கேட்டுக்குங்க, பிடிச்சது நமக்கு வேணும், பிடிக்காது நமக்கு வேண்டாம். எது பிடிக்குதோ நமக்கு தேவை, எது பிடிக்கலையோ ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம். நாம் என்ன பண்ணுறோம், பிடிக்காத உணவுகளை சாப்பிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அப்படி தாங்க எல்லா ரிப்போர்ட் தப்பாக தாங்க வரும். சிம்பிள் விஷயம், புரிஞ்சுக்கங்க. இனிமேல் டெஸ்ட் பண்ணி பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க லைஃபை. டெஸ்ட் ரிப்போர்ட்னு கிடையாதுங்க, ஒரு லிமிட் சொல்கிறாங்க இல்லையா யூரின்ல, அப்படிலாம் லிஸ்ட்லாம் கிடையாதுங்க. ஒரு நாள் தப்பு தப்பாக சாப்பிட்டா நிறைய யூரின்ல சுகர் போகத்தான் செய்யும். நான் சொல்கிற மாதிரி ஒரு நாள் ஒழுங்காக சாப்பிட்டா சுகரில் யூரின் வழியே சுகர் போகாது. சாப்பிட்ற முறை தான் முக்கியம், சாப்பிட்ற உணவு முக்கியம், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறும். யார் டெஸ்ட் எடுக்க சொன்னவங்கள, புரிஞ்சுக்குங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒழுங்காக ஜீரணமான நல்ல சர்க்கரை இன்சுலின் வாங்கிட்டு செல்லுக்குள்ளே போகும். ஒழுங்காக ஜீரணமாகாத கெட்ட சர்க்கரை இன்சுலின் கிடைக்காதனால யூரின் வழியாக வெளியே போகுது. இப்போது இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கு 500 சர்க்கரை உள்ளே போச்சு, 300 நல்லது இன்சுலின் வாங்கிட்டு செல்லுக்குள்ளே போச்சு, 200 கெட்டது யூரின் வழியாக வெளியே போயிச்சா, இப்போவும் அந்த குழந்தை சர்க்கரை வியாதி கிடையாது. இப்படி ஒழுங்காக போயிட்டுருக்கா? அந்த குழந்தை படித்து பெரிய ஆளாகி பெரிய கம்பெனி முதலாளி ஆயிடுச்சு. அது வரைக்கும் அது பரவாயில்ல. எப்போ பெரிய முதலாளிகள்லாம் பாருங்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாருமே ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சு ஓடிடுவாங்க டிஃபன் சாப்பிடாமல். மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட வேண்டியது 4 மணிக்கு 5 மணிக்கு பசி இல்லாதப்போ பசி எடுக்கும்போது சாப்பிடாமல் எப்போது சாப்பிடுவாங்க டைம் கிடச்சா. நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு வீட்டுக்கு வந்து பேய் மாதிரி சாப்பிட்ருப்பாங்க. இந்த மாதிரி யாராவது பசி எடுத்தால் ஒழுங்காக சாப்பிடாமல் பிஸ்னஸ்னு ஓடி போய் ஒழுங்காக சாப்பிடாம இருந்தால் என்னாகும், ஒழுங்காக ஜீரணமாகாதா? இப்போ 300 சர்க்கரை கெட்ட சர்க்கரை, 200 நல்ல சர்க்கரை. இப்போ என்னாகும் எல்லாம் யோசிங்க, இந்த 300 இன்சுலின் கிடைக்காம யூரின் வழியாக வெளியே போயிருமா? 200 இன்சுலின் கிடைச்சி செல்லுக்குள்ளே போயிருமா?
ஆனால் இவருடைய உடம்புல 300 சக்கரை தேவைப்படுதுங்க, 200 தான் உள்ளே போயிருக்கு, 100 பத்தில் என்ன ஆகும்? எல்லாரும் யோசிங்க, உங்கள் வீட்டுக்கு 500 ரூபா சம்பாரிச்சிட்டு போகிறீங்க, 300 ரூபா கெட்ட கள்ள நோட்டு கிழிச்சு குப்பையில் போட்டிங்க, 200 ரூபா நல்ல நோட்டு இதை குடும்ப செலவுக்கு பயன்படுத்திங்க, ஆனால் உங்களுக்கு 100 ரூபா பத்தில் பட்ஜெட்டை துண்டு விழுந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே சேமித்து வச்ச 100 ரூபாயை பீரோலேருந்து செலவு பண்ணுவோமா? அதே மாதிரி இது நல்லா கேட்டுக்குங்க, ரத்தத்தில் செல்லுக்குள்ளே போகிறக்கு எப்போ இன்சுலின் உள்ள சர்க்கரை கிடைக்கலையோ, நல்ல சர்க்கரை இல்லையோ, என்ன தெரியும் பண்ணும்? பிட்யூட்ரி சுரப்பிருக்கு இல்லையா, இங்கே இருக்கிறது, இது என்ன பண்ணும்? ACTH அப்படிங்கிற நீரை சுரக்கும். அந்த நீர் என்ன பண்ணும்? ஸ்டிமுலேட்டிவ் ஆர்கன், ஸ்டிமுலேட்டிவ் ஒரு லிக்யூட், அது என்ன பண்ணும் தெரியுமா? நேராக போய் கிட்னி இருக்குல்ல சிறுநீரகம், அதுக்கு மேலே ஒரு சுரப்பி இருக்கும், அதுக்கு பேர் அட்ரினல் சுரப்பின்னு பேர், தமிழில் தொப்பி சுரப்பின்னு பேர், இப்படி இருக்கும் முக்கோணமாக, அந்த சுரப்பியை போய் ஆக்டிவேட் பண்ணும். அந்த சுரப்பி என்ன பண்ணும்னா, ஏற்கனவே பிரெயினில் மசிலில் லிவரில் எல்லாம் சேமித்து வச்சது இல்லையா, கிளைக்கோஜன் அப்படிங்கிற சேர்த்தி வைக்கப்பட்ட செறியூட்டப்பட்ட சர்க்கரை, அதை எடுத்து எவ்வளோ வேணும், 100 வேணுமா, எடுத்து கொட்டிடும். புரிஞ்சுக்குங்க, இந்த 100 சர்க்கரை செல்லுக்குள்ளே போச்சுன்னா கணக்கு டேலி ஆயிடுச்சா? இப்போ சர்க்கரை நோய் இல்லையா? நல்லா கேளுங்க, நல்ல சர்க்கரையாக இருந்தால் இன்சுலின் வாங்கிட்டு செல்லுக்குள்ளே போகும், அதிகமாக இருந்தால் கிளைக்கோஜனாக மாறி பீரோக்கு போகும், கெட்ட சர்க்கரையாக இருந்தால் யூரின் வழியாக போகும், நல்ல சர்க்கரை பத்தலைன்னா பீரோல் வந்து கொட்டும். புரிஞ்சுங்களா? இது தாங்க சர்க்கரை, இது தாங்க உடம்பு, இப்படி நடந்துட்டுருக்கா? நல்ல சர்க்கரை கிடைக்கும் போது சேவிங் போயிட்டே இருக்கும், சர்க்கரை கிடைக்கலன்னா சேவிங் குறைஞ்சிட்டே இருக்குமா? சேர்த்து வைக்கும் குறையுது, சேர்த்து வைக்கும் செலவு பண்ணுதா, இப்படி நடந்துக்கிட்டே இருக்குங்க. இது நடக்கும் போதெல்லாம் நீங்கள் சர்க்கரை நோயாளி கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் இருக்கிற மொத்த சர்க்கரை தீந்துருமா? கிளைக்கோஜின் சேர்த்து வைக்கப்பட்ட எல்லா சர்க்கரை தீந்துருமா? அப்போ என்னாகும்னு பார்க்கலாமா? ஒரு நாள் சாப்பிட்றீங்க, 500 சர்க்கரை உள்ளே போகுது, 400 கெட்ட சர்க்கரை, 100 நல்ல சர்க்கரை, இப்போ எல்லாம் யோசிங்க, இப்போ என்னாகும்? இந்த 400 இன்சுலின் கிடைக்காம யூரின் வழியாக வெளியே போயிருமா? 100 செல்லுக்குள்ளே போகுமா? ஆனால் 200 பத்தலையா? அப்போது இவர் ஓடி வந்து, அவர் ஓடி வந்து எல்லாம் எடுத்து பார்த்தா கிளைக்கோஜனே இல்லை. அப்போ என்னாகும்? ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு செகண்டும் சர்க்கரை இருந்தால் தான் உயிரோடு வாழ முடியும்னு சொல்லணும் இல்லையா? இப்போதான் மயக்கம் வரும். சர்க்கரை நோயாளி ஒருத்தர் மயக்கம் போறாருனா அதுக்கு காரணம் ஹை சுகர் லோ சுகர் கிடையாது. புரிஞ்சுக்குங்க, உடம்பில் உள்ள சேர்த்தி வைக்கப்பட்ட கிளைக்கோஜன் அப்படிங்கிற செறியூட்டப்பட்ட சர்க்கரை தீந்து போனால்தான் மயக்கம் வரும். இன்னொரு விஷயம் சொல்றேன், ஹை சுகர் லோ சுகர் சொல்றாங்க இல்லைங்களா, இது ரெண்டும் ஒண்ணுதான். காமெடியா இருக்குல்ல, இப்ப புரியும் பாருங்க, ஹை சுகர் லோ சுகர் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் வேற வேற கிடையாது. நான் சொல்லும்போது சில பேர்த்துக்கு புரியாது, சொல்லி முடிச்சோன்னு புரிஞ்சிடும், இனிமேல் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டீங்க, நல்லா கேட்டுக்குங்க. ஹை சுகர் லோ சுகர் ஒன்றுங்கும் போது குழப்பமாக இருக்கா, நிரூபிக்கிட்டா? நல்லா கேட்டுக்குங்க, 500 சர்க்கரை உருவாகுது, 400 கெட்ட சர்க்கரை, 100 நல்ல சர்க்கரை, நல்லா கேளுங்க, 400 பாருங்க, 100 செல்லுக்குள்ளே போயிடுச்சு, 100 செல்லுக்குள்ளே போனோடனே 400 யூரின் வழியாக போயிடுச்சு, இன்னும் யூரினாக போகலை, ரத்தத்தில் உள்ள 400 கெட்ட சர்க்கரை யூரரி பிளாடருக்கு வந்துருச்சு, ரத்தத்தில் இல்லை. இப்போ ஒருத்தர் மயக்கம் போட்டார், மயக்கம் போட்டோன்னா சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், ரொம்ப லோவாக இருக்குமா? டாக்டர் சொல்லுவார், லோ சுகரில் மயக்கம் போட்டுட்டாருன்னு சொல்லுவாரா? அடுத்து கேளுங்க, ஒருத்தர் 500 சர்க்கரை, 400 கெட்டது, 100 நல்லது, 100 சர்க்கரை செல்லுக்குள்ளே போயிடுச்சு, இந்த 400 கெட்ட சர்க்கரை யூரினரி பிளாடருக்கு போறதுக்கு முன்னாலேயே மயக்கம் போட்டார், இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தா 400 காட்டுமா? அப்ப டாக்டர் என்ன சொல்லுவாரு, சுகர் 400 வந்தனால மயக்கம் போட்டீங்க. இப்ப புரிஞ்சுதா? அதாவது ஹை சுகரும் லோ சுகரும் ஒண்ணுதான், கெட்ட சர்க்கரை ரத்தத்தில் இருக்கும் பொழுது ஹை சுகர், கெட்ட சர்க்கரை யூரினரி பிளாடருக்கு போனதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா லோ சுகர். இது எங்கிருந்தா உங்களுக்கு என்ன, அது பிளட்ல இருந்த என்ன, மூத்திர பைக்கு இருந்த என்ன, நமக்கு கிடைக்கலையா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, ஹை சுகர் லோ சுகர் செக் பண்ணி பார்த்து பிரயோஜனமே இல்லை. சில பேர் லோ சுகர்லயே ரொம்ப நேரம் நல்லா இருப்பாங்க, மயக்கம் வராது. சில பேருக்கு ஹை சுகர்ல ஒண்ணுமே ஆகாது, எனக்கெல்லாம் எப்ப செக் பண்ணி பார்த்தாலும் சுகர் லெவல் ஹெவியா இருக்கும். இது வரைக்கும் ஒன்னு புரிஞ்சுக்குங்க, ஒன்னும் ஆகாது. 8 மணி நேரம் தொடர்ந்து பேசுறேன்ல, நான் எப்படி பேசுறேன்னு யாருக்கா தெரியுமா?
ஒரு நாளா ரெண்டு நாளா 8 வருஷம் ஆச்சுங்க டெய்லி பேசிட்டு இருக்கிற. யோசிச்சு பாருங்க, டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் ஒரு மணி நேரம் பேசினா மயக்கம் போட்டு விழுகிறீங்களே, எட்டு மணி நேரம் மட்டுமா பேசுற, நடுவில் பிரேக் அரை மணி நேரம், அது யார் எனக்கு கொடுக்குற, அதை விடுறீங்களா, அதுலேயும் வந்து பேசிட்டு போயிடுறீங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ என்னால் எப்படி பேச முடியுது? யோசிச்சு பாருங்க, நான் பேசி அரை மணி நேரம் வரைக்கும் தாங்க குளுக்கோஸ் சப்ளை ஆகும், அதுக்கப்புறம் எனக்கு கிளைக்கோஜன் சப்ளை ஆகுது, அதை வச்சு பேசிட்டு இருக்கிறேன். ஒரு நேரம் சாப்பிட்ட உடனே கிளைக்கோஜன் ஃபில் பண்ணுவேன், நைட்டு சாப்பிட்றேன் இல்லையா, குளுக்கோஸ் ஏறி கிளைக்கோஜன் மாதிரி உடம்புல எல்லாம் சேர்த்து வைப்பேன், அப்போ தான் நாளைக்கு பேச முடியும். குளுக்கோஸ் நல்லதுங்க, புரிஞ்சுக்குங்க. இப்படி சுகர் டெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? எனக்கு தெரிஞ்சு சுகர் டெஸ்ட் பண்றதே வேஸ்ட்டுங்க. சில பேர் ஹை சுகர்ல மயக்கம் போடல, சில பேர் லோ சுகர்ல மயக்கம் போடுறாங்களா? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ஹாஸ்பிட்டல் போவீங்க, சுகர் டெஸ்ட் பண்ணி இப்படி உட்காந்துருப்பீங்க, பாருங்க ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துருப்பீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, சுகர் டெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க அப்படிம்பீங்க, கை கொடுப்பீங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படியே ஜாலியாக உட்காந்து அப்படியே ஹாஸ்பிட்டலில் லுக்கிட்டு இருப்பீங்க, சுகர் ரிப்போர்ட் தருவாங்க இல்லையா, அது வரைக்கும் நல்லா தான் இருப்பீங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது அதில் 500 இருக்கும், அப்படியே தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. நான் கேட்குறேன், டெஸ்ட் பண்ணும்போது 500, பார்க்கும்போது 500 கிடையாது. மயக்கம் எப்போ வருது? பார்க்கும்போது மயக்கம் வருதா? அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் புத்தியில் சுகர் 500 இருந்தாக அது ஆபத்துன்னு ரெக்கார்டு இருக்கா? அது உங்கள் மனசை பயமுறுத்தி மயக்கம் வந்துருச்சா? யோசிச்சு பாருங்க, உண்மையிலே மயக்கம் வரதா இருந்தால் டெஸ்ட் பண்ணும்போது மயக்கம் வந்துருக்கணுமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, நல்லா தான் இருக்கிறோம், ரிப்போர்ட்டுடைய அந்த விஷயம் புத்தியில் அடிக்கும் பொழுது நமக்கு நோய் வருது. டாக்டர் உள்ளே கூப்பிடுவார், வாங்க, அவர் உட்காந்துருப்பார், போய் நிற்பீங்க, என்ன டாக்டர் கூப்பிட்டீங்க, சுகர் ரிப்போர்ட் பார்த்தீங்களா, பார்த்த என்ன விஷயம், யோ என்னையா 500 இருக்கு, நீங்கள் சொல்லுவீங்க, அதுக்கு என்ன, என்னையா பயப்பட மாட்டேங்கிற, சுகர் 500 இருக்கு, எப்படி வந்த அப்படிம்பாரு. நீங்க சொல்லுவீங்க, நான் கார் ஓட்டிட்டு வந்தேன், என்னது 500 சுகர்ல கார் ஓட்டிட்டு வந்தியா, இட் இஸ் எ மெடிக்கல் மிராக்கல், நம்பவே முடியல, எஸ் பர் ரிப்போர்ட் பிரகாரம் கோமா அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் கோமாவுக்கு போயிருவீங்க, அப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க. உண்மையிலேங்க நம்ம நல்லா தாங்க இருப்போம். இந்த டாக்டர் என்ன பண்றாங்க, இவங்க பயந்து நம்மளை பயந்து பயமுறுத்த வச்சு புத்தியில ரெக்கார்ட் ஏற்றி விட்டுறாங்க, ரொம்ப சீரியஸா பேசுவாங்க, எனக்கு ஒரே காமெடியா இருக்கும். இனிமேல் போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு காமெடியா இருக்கும். இது வரைக்கும் டாக்டர்ல சீரியஸ் கேரக்டர், இனிமேல் காமெடி கேரக்டரா மாறிடும். அவங்க ரொம்ப சீரியஸா உட்காந்துட்டு, உங்க சுகர் லெவல் வந்து அப்படி சொல்லி எனக்கு சிரிப்பு வரும். ஏன்னா அவங்களுக்கு புரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இப்படி இல்லாத ஒன்ன நினைச்சு பார்க்கும் பொழுது வருதா இல்லையா? முதல்ல புரிஞ்சுக்குங்க, சுகர் டெஸ்ட் பண்ணி பாக்குறத வேஸ்ட்டுங்க. இப்ப எதுக்கு டெஸ்ட் பண்றீங்க? ஏங்க சுகர் டெஸ்ட் எப்ப வந்துச்சு? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 40 வருஷம் இருக்குமா, 30 வருஷம் இருக்குமா, இல்லை 50 வருஷம் இருக்குமா? இதுக்கு முன்னால் எத்தனையோ பேர் வாழ்ந்து செத்து போயிருக்கிறாங்க, அவங்கள சுகர் டெஸ்ட் பண்ணிட்டா இருந்தாங்க? புரியல, இறைவன் நமக்கு ஒரு உடம்பு கொடுத்துருக்காரா இல்லையா, அதில் சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மிஷின் கொடுத்தாரா? ஏங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சுகரை கூட ஒழுங்காக வச்சுக்க தெரியாத அறிவு கட்ட உடம்பா நம்ம கொடுத்துருப்பாரு? தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, முதல்ல சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதே வேஸ்ட்டுங்க. நீங்கள் எவ்வளோதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நல்ல சக்கரை கெட்ட சக்கரை பார்க்கறதுக்கு மிஷின் இருக்கா? இல்லை இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், இனிமேல் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டீங்க. யாராவது ஹாஸ்பிட்டலில் போய் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்து சுகர் குளுக்கோஸ் லெவல்னு எழுதி கொடுத்தா அவங்க மேலே கேஸ் போடலாம், தெரியுங்களா? எந்த ஹாஸ்பிட்டலையும் சுகர் குளுக்கோஸ் லெவலை பார்ப்பதற்கு மிஷினே முதல்ல கிடையாது. அதாவது பிளட் குளுக்கோஸ் லெவல்னு கொடுத்தாங்கன்னா அப்படி மிஷினே கிடையாதுங்க. பிளட்டுங்கிறது வேற, சீரம்ங்கிறது வேற. இப்போ பார்க்கறது பிளட் குளுக்கோஸ் லெவல் பார்க்கறதுக்கு உலகத்தில் மிஷினே இல்லை, ஹாஸ்பிட்டலில் கிடையாது. அப்புறம் எப்படி எழுதி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பிளட் டெஸ்ட் செக் பண்ணி சுகர் டெஸ்ட் பண்ணி மாத்திரை சாப்பிட்றீங்களே, ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 50 டெஸ்ட் எழுதுங்க, 50 டெஸ்ட்டும் ஒரே ரிசல்ட் காட்டுதா? இப்போ எந்த ரிசல்ட்டுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க, மாறி மாறி காட்டுதா இல்லையா? அப்போ உடம்பு ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் சமையல் ரொம்ப டப்பா இருக்கு இல்லையா, நான் ஒன்று பண்ணுறேன், பருப்பு டப்பா இருக்கு இல்லையா, 2 கோடு போட்டு கொடுத்துட்றேன், அந்த கோட்டுக்குள்ளேயே பருப்பை மெயின்டைன் பண்ணணும், பண்ணுவீங்களா? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கோட்டை தாண்டி ஃபுல் ஆயிருமா, சமையல் பண்ண கோட்டை தாண்டி கீழே இறங்கிடுமா, எம்டியாக இருந்தாலும் வீடு குடும்பம் நடத்த முடியுமா, முடியாதா? புரிஞ்சுக்குங்க, ரத்தத்தில் இந்த குளுக்கோஸ் மட்டும் இல்லை, மொத்தமாக சொல்கிறேன், இவங்க என்ன பண்ணுறாங்க, ரத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு இருக்கணும்னு சொல்லி லிஸ்ட்டு வச்சுக்கிறாங்க.
அதுக்குள்ள இல்லைன்னா நோயின்னு சொல்றாங்க, அப்படி கிடையாதுங்க. அளவு மாறிக்கிட்டே இருக்குங்க. சோ புரிஞ்சுக்கங்க, நல்ல சர்க்கரை செல்லுக்குள்ள போகும், அதிகமாக இருந்தால் கிளைக்கோஜனாக மாறும், கெட்ட சர்க்கரை இருந்தால் யூரின் வழியாக போகும், கம்மியாக இருந்தால் எடுத்து கொட்டும். அதனால இனிமேல் யாரும் டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க. சரி, இந்த சுகர் வந்தால் ஒரு வைத்தியம் பார்க்குறாங்க இல்லையா, மாத்திரை சாப்பிட்றீங்கல்ல, இன்சுலின் போடுறீங்கல்ல, அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஓகேங்க, சுகருங்கிறது வியாதியே இல்லை, ஒத்துக்கிறேன். ஒருத்தர் சுகரில் மயக்கம் போட்டார், லோ சுகர் ஹை சுகரில் மயக்கம் போட்டார், இவரை கூட்டிகிட்டு வாங்க, படுக்க வச்சுருங்க, நான் ஒன்று பண்ணுறேன், மைக்கு பிடிச்சி, ஐயா சுகர் என்பது ஒரு வியாதியே கிடையாது ஐயா அப்படின்னு எந்திரிப்பாரா? அப்போ வைத்தியம் வேணுமா? ஹை சுகர் லோ சுகரில் மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டுங்களா? பாருங்கள், ஹை சுகரில் யாராவது மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, மயக்கம் போட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவருக்கு மாத்திரை கொடுக்கும் பொழுது நல்லா கேட்டுக்குங்க, அந்த மாத்திரை என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு 400 கெட்ட சக்கரை பிளட்ல இருக்கா, இந்த கெட்ட சர்க்கரையை நல்ல சர்க்கரையாக மாற்ற முடியாதா? சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னா, அந்த மாத்திரை நேராக போய் 400 கெட்ட சர்க்கரை இருக்கு இல்லையா, அதுக்கு உங்க கணையத்துக்கிட்ட மாத்திரை போய், ஏய் கணையம், மரியாதையா அந்த 400 கெட்ட சர்க்கரைக்கு இன்சுலின் கொடுன்னு கேட்குங்க. கணைய சொல்லும், நான் தரமாட்டேன், நான் ஏமே தராமல் இருக்கிறேன், அது கெட்ட சர்க்கரை தரமாட்டேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்ற கணையத்தை மிரட்டி, ரவுடி பைய மாதிரி மிரட்டி, கணையத்துக்கிட்ட இன்சுலின் பிடுங்கி 400 கெட்ட சர்க்கரை கொடுத்துரும். சுகருக்கு யாரெல்லாம் மாத்திரை சாப்பிட்றீங்களோ, கெட்ட சர்க்கரைக்கு டூப்ளிகேட் இன்சுலின் வாங்கி ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ அந்த 400 சர்க்கரையும் செல்லுக்குள்ளே போகுமா? அப்போ எல்லா செல்லுக்கும் நோய் வருமா? இதை காப்பாற்றுறது தானே கணையம் இருக்கு. அப்படி காப்பாற்ற இருந்த கணையத்தை கணையம் கெட்டு போச்சுன்னு பொய்ய சொல்லி இப்போ மாத்திரை சாப்பிட்டீங்கன்னு என்ன ஆகும்? இப்போ தாங்க கணையம் கெட்டு போகும், கணையம் மட்டும் கெட்டு போகும், எல்லா உறுப்புல நோய் வரும். ஏன் எல்லா உறுப்புல நோய் வரும்? கெட்ட சர்க்கரை எல்லா உறுப்புகளையும் போகுமா? கண்ணுக்கு போ, காதுக்கு போன மாத்தி சொல்ல முடியுமா? 400 கெட்ட சர்க்கரை இன்சுலின் கிடைச்சதுன்னா அது எங்க போகுது யாருக்கா தெரியுமா? இப்படி எல்லா செல்லுக்குள்ள போகும்போது எல்லா உறுப்புக்கு நோய் வருமா? நல்லா கேட்டுக்குங்க, சுகருக்கு யாரு மாத்திரை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ கெட்ட சர்க்கரை செல்லுக்குள்ள போகுதா? அப்போ சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா? நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? அப்போ என்னாகும் தெரியுமா? ஒரு 3 வருஷம் 6 வருஷம் தொடர்ந்து சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டே இருக்கும் பொழுது டோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறாங்களா? டோஸ் கம்மியாகுதா அதிகமாகுதா? அதிகமாகுது. அப்போ என்ன அர்த்தம்? சக்சஸ்ஃபுல்லாக நோய் பெருசாகிட்டு வருதுன்னு அர்த்தம். சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கெட்ட சர்க்கரை எல்லா செல்லுக்குள்ளே போகும்போது எல்லா உறுப்பும் பாதிக்குமா? அப்போ கணையம்ங்கிறது ஒரு உறுப்பு தானே, அதில் இருக்கிற செல்லுக்கு சுகர் வேணுமா? இப்போ ஒரு காமெடி கேளுங்க, கணையம் கொடுத்த டூப்ளிகேட் இன்சுலினை வாங்கிட்டு ஒரு கெட்ட சக்கரை கணையத்துக்குள்ளே போய் கணையை கெடுக்குதுங்க. நல்லா இருந்த கணையத்தை மால் ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க்ரியாஸ்னு பொய்ய சொல்லி, கணையம் கெட்டு போச்சு நம்மகிட்ட சொல்லி மாத்திரை கொடுத்து, மாத்திரை சாப்பிட்டாதான் கணையம் கெடும், எல்லா செல்லும் கெடும். இப்படி எல்லா உறுப்புக்கும் வியாதி வருதா? டோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே போகுதா? டோஸ் அதிகமாக அதிகமாக கண்ணு மங்கலா போகுதா? மூட்டு வலி வருதா? உடம்பு டல்லாக இருக்குதா? அஜீரண கோளாறு வருதா? எல்லா பிரச்சனை வருதா? சர்க்கரை நோயாளி கேட்டு பாருங்கள், முதல்ல முதல்ல சுகர் இருக்குன்னு சொல்லி மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ எல்லா வியாதியும் வந்திருக்குமா? சுகர் வந்தால் அடுத்து பிபி வரும் சொல்கிறாங்களா? அப்புறம் கண்ணு கெட்டு போகுதா? மூட்டு கெட்டு போகுதா? அப்புறம் என்ன பண்ணுறாங்க? அப்பன்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் கால் பிளேடரை வெட்டி எடுப்பாங்க, கண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, மூட்டுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? சார், எனக்கு கண்ணு கொஞ்சம் மங்கலாக தெரியுது, மூட்டு லேசாக அடிக்கடி வலிக்குது, என்ன சார் பிரச்சனை? கேட்டு பாருங்க, எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு சுகர் இருக்கா? நீங்கள் ஆமாம் அப்படிப்பீங்க. அதுக்கு எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க, சுகர் வந்தால் அப்படித்தான் எல்லா வியாதி வரும் சொல்லுவாங்க. ஹலோ, சுகர் வந்தால் எல்லா வியாதியும் வராது, சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டா தான் எல்லா வியாதி வரும். மூத்திரம் வழியாக வெளியே போகிற சக்கரத்துக்கு உள்ளே விட்டுக்கிட்டா எல்லா உறுப்புலையும் நோய் வருமா? இந்த சுகர் டாக்டருங்கிறதா ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர். கடைசி வரைக்கும் நீங்கள் சுகருக்கு மட்டும் போயிட்டீங்கன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு கண்ணு கெட்டு போச்சா அந்த டாக்டர்கிட்ட போங்க பாரு, கமிஷன் கிடைக்கும். ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா அது அவர் சொல்கிற டாக்டர்கிட்ட தான் போகணும். இப்போ ஒரு காமெடி என்னென்னா, எல்லா டாக்டரும் ரூல்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரை அவங்க சொல்கிற மெடிக்கலில் மட்டும்தான் கிடைக்கும். இது ஏன்னு தெரியுமா? எல்லா டாக்டரும் அக்ரிமெண்ட்டில் ஓடிட்டுருக்குறாங்க,
எல்லா டாக்டரும் ஒரு குறிப்பிட்ட மருந்து மாத்திரை கம்பெனி கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்களாமா, நான் வந்து 5 வருஷத்துக்கு உங்கள் கம்பெனி மருந்து மட்டும்தான் எழுதி கொடுப்பேன், நீங்கள் சுண்ணாமல் கொடுத்தாலும் நான் விற்று கொடுப்பேன் அக்ரிமெண்ட். அதுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதல்லயே பணத்தை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அவங்க எழுதுகிற எல்லா மருந்து மாத்திரையும் அந்த குறிப்பிட்ட கம்பெனி மட்டும்தான் இருக்கணும். அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பை இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவார், அந்த ஹாஸ்பிட்டலில் ரகசியம் போய் செக் பண்ணி பார்ப்பார் அந்த டாக்டர் அந்த கம்பெனி தான் எழுதுறாரா வேற கம்பெனி எழுதுறாரான்னு. அவர் மட்டும் வேற கம்பெனி எழுதுறத ப்ரூஃப் கொண்டு போய் அந்த கம்பெனியில் கொடுத்துட்டா வந்து அவங்களை இது பண்ணிடுவாங்க. புரிஞ்சுக்குங்க, இப்படி எல்லா டாக்டரும் ஒரு அக்ரிமெண்ட்டுங்க. சில பேர் வெளிநாட்டு டூரு, சில பேர் என் பொண்ணை வந்து நீ டாக்டருக்கு படிக்க வைக்கிற செலவை ஏற்றுக்கோ, நான் 5 வருஷம் எழுதி கொடுக்குறேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டுங்க. சிலதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, சிலதெல்லாம் கேட்குறாங்க கம்பெனியில் பண்ணி கொடுக்குதுங்க, நீங்களே புரிஞ்சுக்குங்க. அப்படி என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னா அதே கம்பெனி எழுதி கொடுக்குறாங்க. இப்படி முதல்ல போகும்போது குட்டி மாத்திரை, போக போக டோஸ் அதிகமாயிட்டே போகுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கண் ஆப்ரேஷன், காது ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்களா, எல்லாம் பண்ணி கடைசி என்ன ஆகுது, சுகருக்கு 10 வருஷம் 5 வருஷம் மாத்திரை சாப்பிட்டு முடிக்கும் பொழுது கடைசியாக டாக்டர் சொல்லுவார், இனிமேல் டோஸ் எல்லாம் ஏற்ற முடியாது, ஏறி போச்சு, முடிஞ்சு போச்சு, கிட்னி மொத்தம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இன்சுலின் தான் அப்படிம்பார். இன்சுலின் நம்ம ஊசி தராங்களா, இன்சுலினுக்கும் மாத்திரைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, நல்லா கேட்டுக்குங்க. மாத்திரை என்ன பண்ணும்னா கணக்கிட்ட போய் இன்சுலின் பிடுங்கி கொடுக்கும் சர்க்கரைக்கு. இந்த இன்சுலின் என்ன தெரியும் பண்ணோம், ஏ கணையம் நீ எல்லாம் ஒன்றும் இன்சுலின் கொடுக்க வேண்டாம், நாங்கள் ஏற்கனவே பண்ணிக்கிட்ட பிடுங்கி வச்சுருக்கோம் சொல்லி, பன்றி இருக்கு இல்லையா, பன்றிக்கிட்ட பிடுங்கின இன்சுலினை தான் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்படி பன்றிக்கிட்ட பிடுங்கலை இன்சுலினை எடுத்து நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்றதுக்கு முன்னால் 10 யூனிட்டு, மத்தியானம் 10 யூனிட்டு, நைட்டு 15 யூனிட் போடுறோமா, அது என்ன இருக்கு தெரியுமா, இன்சுலின் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே சாப்பிட போகிற சாப்பாடு நல்ல சாப்பாடுன்னு சர்டிஃபிகேட், பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாலேயே பாஸ் சர்டிஃபிகேட் உள்ளே போட்டு சாப்பிட்றோமா. அப்போ தப்பு தப்பாக சாப்பிட்டாலும் இந்த இன்சுலின் என்ன பண்ணும், கெட்ட சர்க்கரைகளை செல்லுக்குள்ள அனுப்புமா. இப்படி இன்சுலின் போட்டு சாப்பிட்டீங்கன்னா எல்லா கெட்ட சர்க்கரையும் எல்லா செல்லுக்குள்ளையும் போகுமா, இதுக்கு முன்னால் கணையும் கொடுத்துட்டு இருந்துச்சு இப்போ அதையும் நிறுத்தியாச்சா, இப்போ என்னாகும், நல்லா கேட்டுக்குங்க. இப்படி யாரெல்லாம் இன்சுலின் போட்டிங்களோ இன்சுலின் டோஸ் அதிகமாகிட்டே போகுதா, 10, 15, 20 போயிட்டுருக்கா, அப்புறம் என்னாகும், மாத்திரை இன்சுலின் உறுப்புகள் நோய் வருது, ஏகப்பட்ட வியாதி வருது, புது புது வியாதி வருது. முதல்ல சர்க்கரைக்கு மட்டும் மாத்திரை சாப்பிடுவோம், அப்புறம் சர்க்கரை பிபி, சர்க்கரை பிபி ஆஸ்மா, சர்க்கரை பிபி ஆஸ்மா தைராய்டு, புது புது நோயாக வருதா, ஒரு 15 நோய் வந்துருச்சா. கடைசி என்னாகும், உள்ளங்கால் குத்துது, குடையுது, எரியுது, வலிக்குதுன்னு சொல்கிறாங்களா. நான் கேட்குறேன், சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் ஏன் உள்ளங்கால் குத்துது, குடையுது, எரியுது, வலிக்குதுன்னு வருது, ஏன் தெரியுமா, ஒரு பாட்டில் தாங்க உடம்பு, தண்ணி தான் ரத்தம், கற்பனை பண்ணுங்க, ஒரு பாட்டிலில் தண்ணி எந்த இடத்துல அதிக நேரம் நிற்கும், பாட்டம் கீழே தானே, உடம்புல ரத்தம் உள்ளங்காலுக்கு போகுது இல்லையா, உள்ளங்காலுக்கு போன ரத்தம் கொஞ்சம் நேரம் நின்று தான் திரும்பி வரும், ஏன்னா இங்கே தான் ஸ்டாப் பாயிண்ட், மற்ற இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது இங்கே வந்து நிற்கும் பொழுது என்ன பண்ணுது, உள்ளங்கால் தான் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை முதல்ல எடுக்குதுங்க. அப்போது இன்சுலின் மூலமாக, மருந்து மாத்திரை மூலமாக யாரெல்லாம் கெட்ட சர்க்கரைக்கு இன்சுலின் வாங்கி கொடுக்குறீங்களோ அது எங்கே போகுது தெரியுமா, முதல் முதல்ல உள்ளங்காலுக்கு போகுது. அதனால தான் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு உள்ளங்கால் குத்துது, குடையுது, எரியுது, வலிக்குதுன்னு நோய் வருது. அப்புறம் பாருங்க, உள்ளங்கால் ஒரு புண்ணு வந்துடும், ஆறாது, ஏன் யாராது, ஏன்னா உள்ளங்கால் செல்கள் கெட்டெல்லாம் போயிட்டு இல்லை, செத்து போயிட்டு இருக்கு, அதோட அடையாளம். புண்ணு வந்து ஆறாதா, டாக்டர் போவோமா, டாக்டர் என்ன சொல்லுவாரு, சார் எனக்கு புண்ணு வந்துருச்சு, நீங்கள் சுகரை ஒழுங்காக வச்சுருக்க மாட்டேங்க, நமக்கு தெரியாமல் தான் அவுட்டு போகிறோம், அவர் நம்மளே திருப்பி சொல்லுவார். அப்புறம் ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷனுக்கு செலவு எவ்வளவு, நீங்கள் போகிற வண்டியை பொறுத்திருக்கு, பஸ்ஸில் போய் இறங்கினேன்னா 15,000 ரூபா, ஆட்டோவில் போனால் 55,000 ரூபா, பெரிய காரில் போனால் 180,000 ரூபா. இப்படி மூஞ்சியை பார்ப்பாங்க, ஆளை பார்ப்பாங்க, நகையை பார்ப்பாங்க, ஒரு பில்லு போடுவாங்க, அந்த ஆப்ரேஷன் ஓகேவா. இப்படி காலில் எப்போ ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கட்ட விரலே அழுகி போயிடும், பார்த்துருக்கீங்களா, நிறையா பேர்த்து கட்டல் அழுகி போயிருக்கா. நான் கேட்குறேன், கட்ட விரலே அழுகி போச்சே, யாராவது உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் ஏன் கட்ட விரல் ஏன் அழுகி போச்சு, நான் முதல் முதல்ல உங்ககிட்ட வந்தேன், சுகர்னு வந்தேன், டெஸ்ட்டு பண்ண சொன்னீங்க, டெஸ்ட்டு பண்ணேன், மாத்திரை கொடுத்தீங்க, மாத்திரை சாப்பிட்டேன்,
டோஸ் அதிகம் பண்ணிகிட்டே போனேங்க, அதிகம் பண்ணிட்டேன். இன்சுலின் கொடுத்தீங்க, அதையும் போட்டேன். வாக்கிங் போக சொன்னீங்க, நான் டெய்லி போயிட்டுருக்குறேன். இனிப்பே சாப்பிட வேண்டான்னு சொன்னீங்க, நான் சாப்பிட்டு 15 வருஷம் ஆகுது. நீங்கள் சொன்ன எல்லாமே நான் கேட்டனே, ஏன் கட்டவரல் ஏன் அழுகி போச்சுன்னு கேட்டிங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, அவர் சொன்னதெல்லாம் கேட்டனால தான் அழுகி போச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு ஆப்ரேஷன், அதுக்கு ஒரு 50,000-1,00,000 செலவு. அப்புறம் எப்போ கட்டவரில் அறுக்கிறீங்களோ நீங்கள் பணம் சேர்த்து வச்சுக்கோங்க. 6 மாதத்தில் இங்கே இருக்கணும், அடுத்த 5 வருஷம் இங்கே இருக்கணும், அப்புறம் இங்கே இருக்கணும். நல்லா கேட்டுக்குங்க, இப்படி முதல்ல அறுத்த உடனே கடகடன் அறுக்கிறோமா? ஒரு வீட்டில் இது வரைக்கும் அறுத்து படுத்துருக்காங்களா? ஒருத்தர் அவர் பையன் இருப்பார்ல, கூட போயிட்டு வருவார்ல, அவருக்கு ஒரு சந்தேகம், நம்ம அப்பாவுக்கு இது வரைக்கும் அறுத்துட்டாங்களே, நமக்கு சுகர் எவ்வளோக்கும் செக் பண்ணி பார்க்கலாமா? சும்மா கூட போயிட்டு வருவார், டாக்டர் என் சுகர் எவ்வளோக்கும் செக் பண்ணி பாருங்களேன் அப்படிப்பார். இவரே போய் மாட்டிக்குவார், அவர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவார் டாக்டர், நல்ல வேலை நீங்கள் முதல்லே வந்துட்டீங்க, ஜஸ்ட் பார்டரில் தான் இருக்குது சுகர், இப்போ இருந்து கொஞ்சமாக மாத்திரை சாப்பிட்டா சரியாக போயிடும். குட்டி மாத்திரை கொடுப்பார், குட்டி மாத்திரை பெருசாகும், டோஸ் அதிகமாகும், இன்சுலின் தான் மாறும். அப்புறம் இவரு காலை வெட்டி படுத்து கிடப்பார் 10 வருஷம் கழிச்சு. ஏங்க, இல்லாத வியாதிக்கு ஒரு வியாதின்னு பேரு, அதுக்கு ஒரு டெஸ்ட்டு, அதுக்கு அவ்வளோ பணம், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறேங்கிறத மாத்திரை, அது சம்மந்தப்பட்ட சைட் எஃபெக்ட், அதில் ஒரு 100 நோய் வருது, அப்புறம் காலவே வெட்டுறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் 1.5 மணி நேரம் பேசும் பொழுது சக்கரை நோயை பற்றி எவ்வளவு தெளிவாக புரிஞ்சுது. இதை சொல்லி கொடுக்காம நம்மளை எல்லாம் ஏமாத்தி இன்டர்நேஷனல் லெவலில் மருந்து மாத்திரை கம்பெனியெல்லாம் ஒன்று சேர்ந்து யோசிச்சு பாருங்க, எத்தனை 1,00,000,000,000 லாபம் சம்பாதிக்கிறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, சர்க்கரை நோய் என்பது ஒரு வியாதியே கிடையாது. இதுக்கு மேலே புரிவிக்க முடியாதுங்க. முதல்ல டெஸ்ட் பண்ணுறதை நிறுத்துங்க. அதுக்காக மருந்து மாத்திரை தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க. ஏற்கனவே சாப்பிட்ற மருந்து மாத்திரையை சாப்பிடுங்க, சரிங்களா? நல்லா கேட்டுக்குங்க, ஏற்கனவே சாப்பிட்ற மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு இப்போ என்ன உங்களுக்கு என்ன தெரியணும், எப்படி சாப்பிட்டா வாயு வயிறு குடலில் ஒழுங்கா ஜீரணம் பண்ணி நல்ல சர்க்கரையை உருவாக்குறதுன்னு தெரிஞ்சா போதும் இல்லையா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், எப்படி சாப்பிட்டா வாயு வயிறு குடல்ல ஒழுங்கா ஜீர்ணம் பண்ணி நல்ல சர்க்கரையை உருவாக்குறதுங்கிறத நான் நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லும் பொழுது தெளிவா சொல்லி கொடுத்துருவேன், சரிங்களா? நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு எப்பேற்பட்ட உணவா இருந்தாலும் அதில் உள்ள சர்க்கரை நல்ல சர்க்கரையா மட்டும்தான் உள்ள போகும். ஆட்டோமேட்டிக்கா இன்சுலின் கிடைச்சிரும், செல்லுக்குள்ள போயிரும், இல்ல கிளைகோஜனா மாறும், யூரின் வழியா வரவே வராது. ரொம்ப வருஷம் நம்ம உடம்புக்குள்ள போன கெட்ட சர்க்கரைகள் கொஞ்சமாக வெளியே வந்து எல்லாமே தீந்து போயிடும். அதனால புரிஞ்சுக்குங்க, சர்க்கரை நோய் என்பது கணையம் கெட்டு போற நோய் கிடையாது, ஜீரணம் கெட்டு போற நோய். நாம கத்துக்க வேண்டியது எப்படி சாப்பிட்டா நல்ல சர்க்கரை உருவாக்குறதுன்னு கத்துக் கொடுக்க போறோம். இதை ஃபாலோ பண்ணிட்டு உங்க மருந்து மாத்திரையை அதே மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. அடுத்த மாதம் முக்காவாசி சாப்பிடுங்க, அடுத்த மாதம் பாதி சாப்பிடுங்க, அதுக்கு அடுத்த மாதம் கால்வாசி சாப்பிடுங்க. இப்படி மருந்து மாத்திரை கொஞ்சமாக கம்மி பண்ணி, இன்சுலினில் கொஞ்சமாக கம்மி பண்ணி மொத்தமாக நிறுத்திட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு சர்க்கரை நோய் கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சுகர் அதிகமான வியாதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவே முதல்ல தப்பு. எனக்கு ஒரு காமெடி புரியலைங்க, சாப்பாடு சாப்பிடாதீங்க, அரிசி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா சுகர் அதிகமாகும்னு சொல்கிறாங்களா? சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா? நார்த் இந்தியாவில் எல்லாருமே சப்பாத்தி தான் சாப்பிட்றாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஏன் சுகர் வருது? நார்த் இந்தியா போயிருக்கீங்களா? பாம்பே டெல்லி போய் யாராவது டாக்டரை போய் பார்த்துருக்கீங்களா? நார்த் இந்தியா டாக்டர்லாம் சப்பாத்தி நிறையா சாப்பிட்றனால தான் சுகர் வருது, கொஞ்சம் சாப்பாடு சேர்த்துக்கிங்கன்னு சொல்கிறாங்களாமா? எவ்வளோ பெரிய காமெடி. புரிஞ்சுக்கங்க, எல்லாத்துலேயும் சுகர் தான் இருக்குது, எல்லாத்துலேயும் குளுக்கோஸ் தான் இருக்குது. ஒழுங்காக சாப்பிட்டா நல்ல குளுக்கோஸ், தப்பு தப்பாக சாப்பிட்டா கெட்ட குளுக்கோஸ். குளுக்கோஸ் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளுங்க. குளுக்கோஸ் சாப்பிட்டா வியாதி வந்துடும் சொன்னால் நான் ரூம் போட்டு 4 நாளைக்கு சிரிப்பேன். காமெடி, ஏமாத்துறாங்க. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு குளுக்கோஸ் இருக்கோ நல்லது, உயிருங்க. சுகர் அதிகமாயிரும், ஐயோ சுகர் இருக்கு சாப்பிட சொல்றாங்க இல்லையா, இது காமெடிங்க. 3 நேரம் ஏன் தெரியுமா சாப்பிட்றோம்? உடம்புக்கு சுகர் வேணும், அதுக்கு தான் சாப்பிட்றோம். யாராவது கூப்பிட்டு பாருங்க, சயின்டிஸ்ட் கேட்டு பாருங்க, என்ன கூப்பிடுங்க, நான் பேசுறேன்,
சுகர் சாப்பிடாம இருந்த செத்தே போயிருவங்க. சர்க்கரை என்பது உயிரை காப்பாற்ற மருந்து, சர்க்கரை மூலமா தான் உடம்பே வேலை செய்யுது. அதை சாப்பிட்டா வியாதி வரும் சொன்னா எவ்வளவு பெரிய காமெடி, புரிஞ்சுக்கங்க. சர்க்கரை நல்லது. யாரு உடம்புல நிறைய கிளைகோஜன் இருக்கோ, சேர்த்து வைக்கப்பட்ட சர்க்கரை இருக்குதோ, நைட்டு ஒருவேளை பைபாஸ் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடந்தீங்கன்னா புல்லுக்குள்ள போயிட்டீங்க, யாரும் பார்க்கல, நைட்டு 10 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆனா காலில் 10 மணிக்கு உள்ள காப்பாத்தலாம். ஏன் தெரியுமா, கால் ரெண்டு துண்டா போய் வெட்டிடுச்சுன்னா என்ன வேணும், உயிர் காப்பாத்துறக்கு சர்க்கரை வேணும், ஆக்சிஜன் வேணும், ரெண்டு இருந்தா உயிர் காப்பாத்திடலாம். தெரியுங்களா, ஆக்சிஜன் பண்ணலாம், மூச்சு கதை உள்ள எடுத்துக்கலாமா, சர்க்கரைக்கு எங்க போவீங்க, இருக்கிற சர்க்கரை தீந்து போனா செத்து போயிருவீங்களா. யார் உடம்புல நிறைய கிளைகோஜன் சேர்த்து வச்சிருக்கீங்களோ, எடுத்து சப்ளை ஆயிட்டு இருக்குமா, 4 நாளைக்கு சப்ளை ஆகும், உயிர் போகாது. இதே யாரெல்லாம் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணி சுகரையை சாப்பிடாம, சாப்பாடு சாப்பிடாம, எனக்கு சுகர் சுகர்னு எதையுமே சாப்பிடாம இருக்கீங்களோ, சுகர் நார்மலா இருக்குமா 10 வருஷமா? அப்ப என்ன அர்த்தம், கிளைகோஜனே இல்லைன்னு அர்த்தம். என்னன்னு தெரியுமா, ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால அடிபட்டு உள்ள தூக்கிட்டு போறக்குள்ள உயிர் போயிடும், சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுருந்தான். யாரோ நம்மளை ஏமாத்துறாங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. சர்க்கரை என்பது உடம்புக்கு நல்லது. இதுல ஒரு காமெடி என்னன்னா, புதுசா சொல்றாங்க சுகருக்கு ஃப்ரீ சாப்பிடுங்க, சுகர் ஃப்ரீ சாப்பிடுங்கன்னு விளம்பரம் பண்றாங்களா, அது ஒரு உலகமாக காமெடி. எங்க உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் ஒவ்வொரு செகண்டும் சாப்பிட்ற சாப்பாடு குளுக்கோஸ்ன்னு சொல்லணா இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது உணவில் குளுக்கோஸ் இருந்தா சுகர் ஃப்ரீ சாப்பிடுங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய காமெடி. சுகர் ஃப்ரீனா என்ன, எதுல சுகர் இல்லையோ சுகர் ஃப்ரீ தானே. ஒரு உணவில் சுகர் இல்லைன்னா அது குப்பை. சுகர் ஃப்ரீ என்பது குப்பை. குப்பையா சாப்பிடுவீங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு உணவில் குளுக்கோஸ் எடுத்துட்டா அதுல ஒண்ணுமே இல்லையா, அது உணவே இல்லையா. சுகர் ஃப்ரீ என்பது என்னன்னா, யாராவது சுகர் ஃப்ரீ சாப்பிட்டீங்கன்னா அதுல குளுக்கோஸே இல்லையா, அது சும்மா உள்ள போய் சும்மா வெளியே வரும். டாக்டரை கேளுங்க, சுகர் ஃப்ரீ ஏ சாப்பிடணும் கேளுங்க, அதுல சுகர் இருக்காது, ஒண்ணுமே பண்ணாதுன்னு சொல்லுவாரா? ஒண்ணுமே பண்ணாட்டி எதுக்கு சாப்பிடணும், சாப்பிட்டா ஏதாவது பண்ணணும். அமைதிப்பட சத்யராஜ் சொல்ற மாதிரி, 4 பெக்கு அடிச்சதுக்கு அப்புறம் மப்பு ஏறலன்னா அந்த கரகத்தை எது குடிக்கணும்னு கேட்கற மாதிரி, எதையாவது சாப்பிட்டா ஏதாவது ஆகணும். சுகரை சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகாதுன்னா அப்புறம் எதுக்கு வாங்கி சாப்பிடணும், புரிஞ்சுக்குங்க. சுகர் ஃப்ரீ என்பது ஒரு காமெடி. அதுல வேற இப்ப எல்லாத்துலயும் சுகர் ஃப்ரீ, சோப்பு சுகர் ஃப்ரீ ஆமா, பேஸ்ட் சுகர் ஃப்ரீ ஆமா, ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சுகர் ஃப்ரீ ஆமா. இப்பெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் சுகர் ஃப்ரீ போட்டா வாங்கிக்குவீங்க, அவ்வளவு காமெடி பண்ணிருக்காங்க. இதுல வேற புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பூர்ல பனியன் சட்டி கம்பெனி எல்லாம், சுகர் ஃப்ரீ பனியன் சுகர் ஃப்ரீ சட்டி வாங்கி மாட்டி சுத்திட்டு இருங்க. ஆமா, அது வந்தாலும் ஒன்னும் ஆச்சரியப்படுறக்கு இல்ல, நம்ம எதாவது நம்புவோமே. இப்பெல்லாம் பொண்ணு பார்க்கும் போது பல பேருக்கு போன் பண்றாங்க, சார் என்னோட பொண்ணு பார்த்துருக்கிறேன், அதோட சுகர் ரிப்போர்ட் அனுப்பிச்சு வச்சிருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா, ஹை சுகர் இருக்காமா, ஹலோ ஸ்வீட்டான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கங்க, சுகர் அதிகமாக இருந்தால் பண்ணிக்கலாம் வேண்டாமான்னு கேட்குற அளவுக்கு எவ்வளோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்ம முட்டாளாக இருக்கிறோன்னு தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. சர்க்கரை என்பது நோயும் கிடையாது, அதுக்கு லெவலும் கிடையாது. உடம்பில் எவ்வளவு சர்க்கரை இருக்கோ நல்லதுங்க. நல்ல சர்க்கரை நல்லது, கெட்ட சர்க்கரை கெட்டது. இது புரிஞ்சிருச்சுன்னா இனி நமக்கு சர்க்கரை நல்லது. அதனால் சர்க்கரை நோய் உள்ளவங்க நான் சொல்கிற மாதிரி இனி சர்க்கரையை சாப்பிட்டுட்டு நல்ல சர்க்கரையா உள்ள அனுப்பிச்சு இன்சுலின் கிடைக்க வச்சு செலுக்குள் அனுப்பிச்சுட்டு மிச்சத்தை கிளைகோஜனா சேமிச்சு வச்சீங்கன்னா நீங்க சாப்பிட்ற மருந்து மாத்திரையை கொஞ்சமா கம்மி பண்ணி 6 மாசத்துல நிறுத்தி வச்சிடலாம். 6 மாசங்க அப்புறம் உங்களுக்கு சர்க்கரை வியாதிங்கிற ஒரு வியாதி கிடையவே கிடையாது. இதுதான் சர்க்கரை வியாதிக்கு தீர்வு.